பாஜக கூடாரம் சரிந்தது. பாஜக கட்சியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். அதிர்ச்சியில் மோடி. அதாவது ஜம்மு காஷ்மீர் 2019 யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பின் 3 கட்டங்களாக சட்டசபை தேர்தலும் நடைபெற்றது. இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன. அந்த வகையில் தேசிய மாநாட்டு கட்சி தனிப்பெரும் கட்சியாக 42 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 6 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் 46. இதனால் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளது. மேலும் இந்தியா கூட்டணியில் தேசிய மாநாட்டு கட்சி 51 இடங்களிலும் காங்கிரஸ் 32 இடங்களிலும் போட்டியிட்டன. 5 இடங்களில் நட்பு அடிப்படையில் இரு கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தினார்கள். இதில் தேசிய மாநாட்டு கட்சி 42 இடங்களை கைப்பற்றியது. காங்கிரஸ் 6 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமானது இருவேறு நிலவியல் மற்றும் மத அடிப்படையில் பிரிந்து கிடக்கிறது. ஜம்மு பிராந்தியம் இந்துக்கள் பெரும்பான்மை கொண்டது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மை கொண்டது. அதேபோல் ஜம்மு பிராந்தியத்தில் மொத்தம் 43 தொகுதிகளும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 47 தொகுதிகளும் உள்ளன. மேலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மட்டும் தேசிய மாநாட்டு கட்சி 35 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜம்மு பிராந்தியத்தில் 7 இடங்களில் தேசிய மாநாட்டு கட்சிக்கு வெற்றி கிடைத்தது. தேசிய மாநாட்டு கட்சி 9 இந்து வேட்பாளர்களை களமிறக்கியது. இவர்களில் 2 பேர் வெற்றி பெற்றனர். அது மட்டுமில்லாமல் ஜம்மு பிராந்தியத்தில் காங்கிரசுக்கு ஒரே ஒரு இடம்தான் கிடைத்தது. காஷ்மீர் பள்ளத்தாக்கில் 5 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட அனைத்து இந்து வேட்பாளர்களுமே தோல்வியை தழுவினார்கள். மேலும் ஜம்மு பிராந்தியத்தில் மட்டும் 5 சுயேட்சைகள் வெற்றி பெற்று 3வது இடத்தில் உள்ளனர். அதேபோல ஆம் ஆத்மி கட்சியும் ஒரு இடத்தில் வென்றுள்ளது. குலாம் நபி ஆசாத் கட்சி, பகுஜன் சமாஜ் கட்சி, சிறுத்தைகள் கட்சி என பல கட்சிகள் வேட்பாளர்களை களமிறக்கியும் வெல்ல முடியவில்லை. அதேபோல் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் கணிசமான டபுள் டிஜிட் இடங்களை பிடித்து வந்த மெஹபூபா முப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி இந்த முறை 3 இடங்கள் என சிங்கிள் டிஜிட்டில் சுருங்கி போனது. அந்த கட்சிக்கு மிக மோசமான தோல்வி இது. இந்த நிலையில்தான் ஜம்மு காஷ்மீர் தேர்தலில் பாஜக தோல்வி அடைந்ததால் பாஜக கட்சியில் உள்ள முக்கிய புள்ளிகள் அனைவரும் இனிமேல் பாஜகவில் இருந்தால் சரியாக இருக்காது என்று கருதி கூண்டோடு காங்கிரஸ் கட்சியில் ராகுல் காந்தி முன்னிலையில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியில் முஸ்லிம்கள் மட்டுமில்லாமல் பாஜக மீது அதிருப்தி அடைந்து பல இந்துக்களும் காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரை மட்டுமில்லாமல் பிரதமர் மோடி அவர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.